வணக்கம், என் பேர் உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். அக்ஷய லக்ன பத்ததியில் வந்து நிறைய ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். பிரஷ்னம் அப்படிங்கிறதும் ரொம்ப தெல்ல தெளிவாக ஒரு ஜாதகருக்கு பலம் கூறும் வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இதை வந்து நம்மளுடைய பொதுவுடைமூர்த்தி சார் தான் கண்டுபிடிச்சாங்க. பிரஷ்னம் அப்படிங்கிறது அக்ஷய லக்ன பத்ததியிலையும் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணங்கள் நிறைய ஜாதகங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக பிரஷ்னம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளை வரவழைச்சு, நேரில் வரவழைச்சு, உட்கார வச்சு, சோழியை உருட்டி, சோழியை பார்த்து அதுக்கப்புறமாட்டி பலன் சொல்கிறது அப்படிங்கிறது. இப்போ வந்து நம்ம ஆன்லைன்லேயே பிரஷ்னம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நேரில் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. 120க்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு நம்பர் உங்கள்கிட்டேருந்தே வாங்கிட்டு அதுலேருந்தே பிரஷ்னத்திற்குண்டான பதில், கேட்ட கேள்விக்குண்டான பதில் அப்படிங்கிறது கூற முடியும் அப்படிங்கிறது உண்மை. எல்லாருக்குமே எல்லா கேள்விகளுக்குமே ஜாதகம் பார்த்தாலுமே சில மனத்தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ஜாதகத்தில் இல்லைன்னு வந்துருச்சுன்னா பிரச்சனத்துலேயும் இல்லை அப்படிங்கிறதான் வரும். ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுதோ அதை விட 200% நமக்கு பிரச்சனம் அப்படிங்கிறது இங்கே குறிக்காட்டும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஜாதகமும் பிரச்சனமும் ஒன்றே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சும்மா பார்ப்போமே அப்படிங்கிறது பார்ப்பாங்க. ஆனால் ரெண்டுமே ஒரே பதிலாக இருக்கும் அப்படிங்கிறது நாங்கள் உணர்ந்த உண்மை அப்படிங்கிறது சொல்கிறேன். ஏன்னா அதை அவ்வளோ எளிமையாக ஒரு சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வந்து அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தாமல் ரொம்ப எளிமையாக ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் சொல்ல சொல்லி அதற்குண்டான ஒரு ALP லக்னம் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி நமக்கு அதுக்கு நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்த நம்முடைய பொதுவுடைமூர்த்தி சார், குருநாதர் பொதுவுடைமூர்த்தி சார், அவங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தங்களை கஷ்டப்படாமல் பதில் சொல்ல வைக்கணும், அவங்க லைஃப் லாங் அதில் ட்ராவல் பண்ணணும். ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே அவங்க மனசில் நிற்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் வந்து வயது 25 அப்படிங்கிறது ஆகுது. கேட்கக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது சுயதொழில் செய்யலாமா, செய்யும் காலம் எப்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆரூட லக்னம், அதாவது பிரஷ்ன லக்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு கும்ப லக்னம் வருது. கும்ப லக்னத்தில் அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது இங்கே குறிகாட்டுது. சரி, இந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம் எதற்காக வந்தது? நமக்கு பிரஷ்னம் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு இண்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயோட நட்சத்திர புள்ளி, செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதி. அப்போ அவர் கேட்கக்கூடியது தொழில் வேலையை பற்றி கேள்வி. சரி, இந்த காலகட்டத்தில் இந்த கேள்வி சரிதானானா? கேள்வி சரிதான். அவருக்கு இந்த கேள்விக்கு கரெக்டான பதில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும். இப்போ வந்து இந்த முயற்சி ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் செவ்வாய் பகவான், அவர் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னா விரயஸ்தானத்தில். இப்போ இந்த காலகட்டத்தில் ஜாதகர் ஒரு முயற்சி செய்து ஒரு தொழிலை செய்வது அப்படிங்கிறது உத்தமமாக இருக்காது அப்படிங்கிறது அந்த ஜாதகர்கிட்ட சொன்னோம். அவருடைய வயது அப்படிங்கிறது 20, அதனால் சொல்லலை. 20 வயதில் சாதித்தவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் இந்த ஜாதகத்திற்கு தற்போது அது குறிகாட்டவில்லை அப்படிங்கிறதான் உண்மை. சொந்த தொழில் தற்போது இவருக்கு ஆகாது. கம்யூனிகேஷன் மூலமான தொழில் அப்படிங்கிறது ஒரு சிறந்த பலன் தற்போது கொடுக்காது அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதம்ங்கிறது ஒரு வருடத்திற்கு பிறகு இங்கே வந்து ராகுவோட நட்சத்திர புள்ளி வந்தது. கம்யூனிகேஷன் மூலமான தொழில் ஜாதகருக்கு நன்றாக இருக்குமானால் நன்றாக இருக்கும். அதன் மூலமான வருமானம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும், பாக்கியமாகவே அமையும். அது வந்து உள்ளூரை விட வெளியூர் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இவர் முயற்சி சம்பந்தப்பட்டது எல்லாமே வெளிநாடு சம்பந்தப்பட்டதாக இருந்தால் ஜாதகருக்கு நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது ஈட்டித்தரும் அப்படிங்கிறது உண்மை. ஜாதகர் சொன்னோம், நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் வெளிநாடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த சனி பகவான் இந்த ALP லக்னம் கும்ப லக்னத்திற்கும் மகர லக்னத்திற்கும் அதிபதி அவரே. அப்போ இவரோட முயற்சிகள் எல்லாமே வெளிநாடு சம்பந்தப்பட்டது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது, வெளிநாட்டின் மூலமாக தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்டதாக இருந்தது அப்படின்னா ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது அவருக்கு சொன்னோம். அதே மாதிரி தற்போது அவர் ஆரம்பிக்கக்கூடிய வேலை தொழில் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு பாக்கியமாக அமையும் அப்படிங்கிறது ஜாதகருடைய எண்ணமாக இருந்தது. அப்படி இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்,
அது இன்னும் சில காலங்கள் கழித்து உங்களுக்கு பாக்கியமாக மாறக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வருமானம் அப்படிங்கிற இடத்துல கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது சம்பந்தப்படணும். தற்கால கட்டத்துக்கு உங்களுக்கு அது சம்பந்தம் இல்லை. ஸோ ஒரு 4 வருட காலம் கழித்து உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிப்பது, அதுவும் சுய தொழில் ஆரம்பிப்பது நல்ல காலமாக அமையும் அப்படிங்கிறது அவர்கிட்ட சொன்னோம். ஏன்னா இவருக்கு இந்த இடத்துல குருவோட நட்சத்திர புள்ளிகள் போகும்போது சொந்த தொழில் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இரட்டை வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த ஜாதகர் பக்குவம் அப்படிங்கிறது வேணும், தன்னை இன்னும் வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமையும் அப்படிங்கிறது சொன்னேன். சரி, நான் இப்போ ஒரு இடத்துல இருக்கிறேன், வேறு இடம் வேலை மாற்றலாமா? நீங்களாக வேலை மாற்ற வேண்டாம், அது உங்களுக்கு தானாக வேலை வாய்ப்புங்கிறது தேடி வரும், அப்போது செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கு. ஏன்னா சுயமுயற்சி தொழிலுக்காக ஜாதகர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. செய்தால் அதில் அழுத்தங்களும் விரயங்களும் பணம் இழப்பு அதே மாதிரி நேர விரயம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். இதே மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பிரச்சனத்தின் மூலமாகவும் பதில் எடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை. மேலும் இதுபோல் ஒரு பிரச்சன ஜாதகம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.